வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்காக நான் உங்களை இசைக்கி. இப்போ ஹைடெக் அகாடமி சார்பாக புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு 7 வீடியோ போட்டிருக்கோம் சோசியல் சயின்ஸு 6th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஸோ 6th சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் போர்ஷன் 8th லெசன் நம்ம பார்க்க போகிறோம். லெசன் பேர் சமத்துவம் பெறுதல். இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான விடையை தேர்வு செய். பாருங்க, பின்வரும் சொல் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் சொல் எது வந்து பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சமூக மயமாக்கல், பொருளாதார நன்மை, அதே போல அதிகாரத்துவ ஆளுமை, அதே போல புவியியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரபட்சத்திற்கான காரணம் அல்லாதது எதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா புவியியல் தான் ஆன்சர். என்ன ஆன்சர் பார்த்தோம்னா, ஆன்சர் புவியியல். சரிங்களா, டி ஆன்சர் புவியியல் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போறோம். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது. சோ பாலின பாகுபாடு, பாலின அடிப்படையில் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடை பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடை பற்றி குறிப்பிடுவது நம்ம தெரியும், பாலின பாகுபாடு நம்ம சொல்றோம், பாலின பாகுபாடு. சோ அதாவது வந்து பாலின பாகுபாடு என்பது என்ன, ஆண் 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 பெண்கள் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி பாலின அடிப்படையில பாகுபாடு பாக்குறது. சோ இதான் நம்ம சொல்றோம், பாலின பாகுபாடு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்துக்கள் பாருங்க. பாலின க்வெஸ்சன் நம்பர் 3, பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதுல சித்தரிக்கப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டா, திரைப்படங்கள்ல சித்தரிக்கப்படுது, விளம்பரங்கள்ல சித்தரிக்கப்படுது, தொலைக்காட்சியில சித்தரிக்கப்படுது, அப்ப எல்லாமே சித்தரிக்கப்படுது. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் என்பது இது எல்லாத்துலயுமே சித்தரிக்கப்படுது. அப்ப இது ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஆன்சருங்க. இவை அனைத்தும் ஆன்சர். என்ன ஆன்சர், இவை அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர். சோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். பாருங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். ஸோ அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் இதெல்லாம் இல்லைங்களா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பாருங்க. ஸோ இந்தியா 2020, அக்னி சிறகு, எழுச்சி தீபங்கள், இது எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்ல வருங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஆன்சர், இவை அனைத்தும். ஸோ ஆன்சர் என்ன, இவை அனைத்தும், ஆப்ஷன் டி. எல்லா புத்தகங்களுமே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான். சரி நெக்ஸ்ட் அடுத்து, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு பார்க்கலாம். பாருங்க எந்த ஆண்டு, 1998 சரிங்களா. பாருங்க சார், 1997ங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத்னா விருது 97 வாங்கியிருக்காங்க. இந்திய அரசியலையும் இந்தியாவில் மிக உயர்ந்த விருது தான் பாரத்னா விருது தாங்க. பாரத்னா விருது, அதுக்கப்புறம் பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ. ஸோ இது ரெண்டாவது விருதுகள்லாம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு கேட்டால், 1954 தான் இந்த விருதுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ 1954 பாரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு. இந்தியாவில் முத முதலாக பாரத ரத்னா விருது பெற்றது யாருன்னு கேட்டால், இந்தியாவில் முத முதலாக பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் 1954 சரியா. அப்போ இந்த விருதுகள்லாம் பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ, இந்த விருதுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேள்வி கேட்டால், 1954 ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1955 இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விருதுகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவில் முத முதலாக பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யாருன்னு கேள்வி கேட்டால், 1954 ராதாகிருஷ்ணன், சார் சி வி ராமன், ராஜகோபாலாச்சாரி. 1954 இவங்க மூணு பேர் பாரத ரத்னா விருது வாங்கினாங்க. அப்போ இந்தியாவில் முதல் முதலாக பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் மொத்தம் மூணு பேர். யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ராஜகோபாலாச்சாரி, அதே போல பார்த்தீங்கன்னா சார் சி வி ராமன், அதே போல ராதாகிருஷ்ணன். இவங்கெல்லாம் இந்தியாவில் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் சரிங்களா, முதல் முதல்ல. ஸோ இப்போ டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 97 வழங்கப்பட்டுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் விஸ்வநாதன் ஆனந்த் பாருங்க. ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முதல்ல பாருங்க, விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலாக கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டுதான் 1998ங்க. முதல் முதல்ல விஸ்வநாதன் ஆனந்த் பதமத்தில் தெரியும், இந்தியாவில் செஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர்தான். ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கிராண்ட் மாஸ்டர், இந்த கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1998.
1998ங்க. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏழாவது கொஸ்டின், இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது? ஸோ இளவழகி வந்து சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னு விட கேரம். ஸோ கேரம்ல வந்து அவங்க சிறந்து விளங்கினாங்க. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அரசியலமைப்பில் பாருங்க, அடுத்து பாருங்க எட்டாவது கொஸ்டின். அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுவது எது? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்திய அரசியலமைப்பில் நமக்கு தெரியுங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் நமக்கு இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் 25 பகுதிகள் இருக்கு. அதில் பாட்டு பகுதி 3ங்க. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 3 எதை பற்றியதுன்னா அடிப்படைப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றியது. எதை பற்றியது? அடிப்படை உரிமைகள் பற்றியது. சரிங்களா? எந்த பகுதி? அது மூன்றாவது பகுதி. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் பாருங்க. ஸோ ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆரம்பிச்சு ஆர்டிக்கல் 35 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்கு. தொடக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் தொடக்கத்தில் மொத்தம் 7 தலைப்புல அடிப்படை உரிமைகள் இருந்தது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 தலைப்பு நமக்கு என்ன இருக்கு? அடிப்படை உரிமைகள் இருக்குது. தொடக்கத்தில் ஒரு 7 தலைப்புகள் இருந்துச்சு, தற்போது ஒரு 6 தலைப்புகளில் அடிப்படை உரிமைகள் இருக்குங்க. சரி, வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழே எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? சரி, இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆர்டிகல் 15 ஆர்டிக்கல் 15 ஒன்று. சரிங்களா? ஸோ அவன் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டிக்கல் 15 ஒன்று. இது சமத்துவ உரிமைகள் நமக்கு வரும். இந்தியா ஸ்டேம்ல அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 12 வரைக்கும் இருக்கு. தற்போது ஒரு 6 தலைப்புகள் நினைச்சது நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு. அது வந்து சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முதல் முதல்ல வரும் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைக்கான ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம்னா சமத்துவ உரிமைங்கிறது ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 14 ஆர்டிகல் 18 வரைக்கும் நமக்கு சமத்துவ உரிமை வரும். சமத்துவ உரிமையில தான் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜாதி, மதம், பாலினம், வேறுபாடு காட்டக்கூடாதுங்கிற ஆர்டிகல்ஸ் வருது. இதுக்கு என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 15 ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் அம்பேத்கர் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? அம்பேத்கர் அவருக்கு பாருங்க, அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு கவனிங்க. ஸோ அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டா 1990. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 நமக்கு தெரியும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி நமக்கு தெரியும். இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்றும் அவரை சொல்றோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டு இந்திய அரசியலமைப்பு முழுவதுமாக எழுதி முடிப்பதற்கு மிக முக்கியமாக பங்காற்றி இந்த வரைவு குழு. ஸோ வரைவு குழுவின் தலைவராகவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் செயல்பட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு. அப்ப அந்த 9வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் 1990ங்க. நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்து அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் பாருங்க, 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து சிங்க, கன்னியாகுமரி. தமிழகத்துல மிக அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி தாங்க. இந்த கல்வியறிவு விதம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது பார்க்கலாம் பாருங்க. கல்வியறிவு விதம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்க வந்து 10th படிச்சிருக்காங்க, 12th படிச்சிருக்காங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ கல்வியறிவு விதம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இப்போ எழுத படிக்க தெரிஞ்சாலே, எழுத படிக்க தெரிஞ்சாலே அவங்க கல்வியறிவு பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எழுத படிக்க தெரிஞ்சாலே அவர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் அர்த்தம். அப்படி இந்தியாவில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு கேட்டால் கேரளா. இந்தியாவிலேயே மிக அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் கேட்டால் கேரளா. தமிழகத்தில் எதுன்னு கேட்டால் கன்னியாகுமரிங்க ஆன்சர். தமிழகத்தில் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுன்னு கேட்டால் ஸோ கன்னியாகுமரி ஆன்சர். 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க,
கோடிட் ரங்களை நிரப்புக பாருங்க, கோடிட் ரங்களை நிரப்புக பாருங்க, கோடிட் ரங்களை நிரப்புக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். டேஷ் பாருங்க, டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஒத்த கருத்துங்க, என்ன என்ன ஆன்சருங்க, ஒத்த கருத்து. ஒத்த கருத்து தான் ஒருத்தரை பத்தி எதிர்மறையாக அல்லது தாழ்வாக என்ன சொல்றது, இந்த ஒத்த கருத்துகள்ங்க. சரியா, சரி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து சார் நெக்ஸ்ட் பாருங்க, டாசாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டா 1931 டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 1931 ராமேஸ்வரத்துல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தாங்க. அப்ப டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு 1931 எங்கன்னு கேட்டா ராமேஸ்வரத்துல பிறந்தாரு. சோ நான் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதல் முதலில் பெற்றவர், இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதல் முதலில் பெற்றவர் யாரு அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். யாருங்க ஆன்சர், விஸ்வநாதன் ஆனந்த். சோ விஸ்வநாதன் ஆனந்த் தான் இந்தியாவிலேயே முதல் முதலாக பாருங்க, விஸ்வநாதன் ஆனந்த் பாருங்க. பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியாவில் சாரி பாரத ரத்னாவில் இந்தியாவில் இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதுன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, யாரு விஸ்வநாதன் ஆனந்த். சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்க. நாலாவது க்வெஸ்சன், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அப்ப சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாரு, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள், சரிங்களா, அம்பேத்கர் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவில முதல் சட்ட அமைச்சர். டாக்டர் அம்பேத்கரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையில குறிப்பாக வரைவு குழுக்கு தலைவராக பணியாற்றினார். அதே போல இங்க சுதந்திர இந்தியாவின் சட்ட அமைச்சராகவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பணியாற்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் பாருங்க. அப்போ தமிழகத்துல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா, சோ இந்தியாவில முதல் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையாக எத்தனை பெற்றுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டான். சோ இந்தியாவில முதல் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது யாருன்னா, ரிப்பன் ப்ரப்பு நடத்துவார். இந்தியாவில் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியவர் யாருன்னா, யாரு, ரிப்பன் ப்ரப்பு நடத்துறாரு, சரிங்களா. சோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில கிட்டத்தட்ட இது வரைக்கும் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. எத்தனை முறை, 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு, சரிங்களா. இது கடைசியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடைபெற்றுச்சுன்னு கேட்டா 2011 நடைபெற்றுச்சு. அதுதான் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும். இப்ப லாஸ்ட் 2021 நடந்திருக்கணும், பட் இந்த கோவிட் வந்ததுனால அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. ஸோ அப்போ கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றுச்சு. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுதந்திரத்துக்கு முன்னால பாருங்க, சுதந்திரத்துக்கு முன்னால ஒரு 8 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்குங்க. சுதந்திரத்துக்கு பின்னால ஒரு 7 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. டோட்டலா மக்கள் தொகை கணக்கெடுப்பு டோட்டலா இந்தியா முழுக்க இது வரைக்கும் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றிருக்குங்க. எத்தனை முறை, 15. அப்ப இதுல பாருங்க, சோ கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. அது 2011 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்புல குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது, குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுனா தர்மபுரிங்க. எது ஆன்சருக்கு, தர்மபுரி ஆன்சர், தர்மபுரி. சோ பாருங்க, அப்ப டேஷ் அந்த ஒன்று ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க. சோ கோட்டிடங்கள் இழப்புகளை பாருங்க, ஒண்ணு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வாக முறையில் கருதுவதாகும். ஆன்சர் ஒத்த கருத்து. சோ அடுத்து டேஷாம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தாங்கன்னு கேட்டா 1931 ராமேஸ்வரத்துல அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தாங்க.
அடுத்து இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது முதல் முதல்ல பெற்றவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான் முதல் முதலாக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்றாரு விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் சும்மா பார்த்தோம். அது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பால்மை வீதம் உடைய மாவட்டம் தருமபுரி. ஆன்சர் தருமபுரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பொறுத்துக பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? பொறுத்துக பாருங்க. ஸோ பொறுத்துக பார்க்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாரபட்சம். ஸோ பாரபட்சம் என்பது பாருங்க, பாரபட்சம் என்பது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் தான் பாரபட்சம் நம்ம சொல்றோம். அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஒத்த கருத்து உருவாதல். இந்த ஒத்த கருத்து உருவாதல் என்பது தவறான பார்வை அல்லது தவறான கருத்துங்க, தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. ஒத்த கருத்து உருவாகுதல் என்பது தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. அடுத்து பாகுபாடு. ஸோ பாகுபாடு என்பது என்ன அப்படின்னு கேட்டால், மற்றவரை காட்டிலும் சில தாழ்வாக நடத்தல் தான் நம்ம பாகுபாடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? மற்றவரை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்தல் தான் நம்ம சொல்றோம் பாகுபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பிரிவு 14 என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பாருங்க. சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம் பாருங்க. சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம். சோ அதுதான் பிரிவு 14 சொல்றது, ஆர்டிகல் 14. அடுத்து ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்புங்க. ஆர்டிகல் 17 என்னன்னா தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு பாருங்க. சோ பாரபட்சம் என்பது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். அடுத்து ஒத்த கருத்து உருவாதல் என்பது தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. அடுத்து பாகுபாடு என்பது மற்றவரை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துதல். அடுத்து பிரிவு 14 என்பது பாருங்க, சட்டத்திற்கு முன்னால அனைவரும் சமம். அடுத்து பிரிவு 17 என்பது தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா? சோ இதையும் நம்ம செஞ்சிடறோம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ அப்ப வந்து இந்த வீடியோல நம்ம 6th சோசியல்ஸ்ல சிவிக்ஸ் லெசன் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 6th செகண்ட் டைம் பார்ப்போம். டோட்டலாக 6th ஃபர்ஸ்ட் டைம்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th ஃபர்ஸ்ட் டைம்ல உள்ள ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு, ஜியாகிரபி பார்த்தாச்சு, சிவிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து 6th செகண்ட் டைம் உள்ள லெசன்ஸ்லாம் ஒன் பை ஒன் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.